மான்ஸ்டர் ஹம்ப். ஃப்ளவரான் மீன் வளர்க்குற ஒவ்வொருத்தருடைய ஆசையும் இதுதான். இந்த மான்ஸ்டர் ஹம்புக்காகத்தான் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து மார்க்கெட்டில் கிடைக்கிற பலவிதமான ஃபுட்டை வாங்கி போடுறாங்க. இதனால் என்ன நடக்குது தெரியுமா? ஃப்ளவரானுக்கு ஒரு ஹம்ப், அதாவது ஒரு கொண்டைக்கு பதிலாக ரெண்டு மூணு ஹம்பு உருவாகிடுது. கடைசியில் மீனோட உயிரையுமே எடுத்துருது. அப்படின்னா ஃபிஷ் ஃபுட்டுக்கும் ஹம்புக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது தானே? அது என்ன தொடர்பு தெரியுமா? தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்கள். ஃபிஷ் ஃபுட்டில் இருக்கிற ஹை ப்ரோட்டீன் தான் இந்த ஹம்ப் க்ரோத்துக்கு முக்கியமான காரணம். எல்லாரும் ஃப்ளவரான் ஃபிஷில் ஹம்ப் ஹம்ப் ஹம்ப்னு ஹம்ப் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதனால் எல்லா ஃபுட் கம்பெனியும் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டை வந்து மார்க்கெட்டில் விடுறாங்க. மீன் வந்து சின்ன சைஸில் இருக்கும்போது இந்த ஹை ப்ரோட்டீன் டயட், அதாவது ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டுங்கிறது மீனோட வளர்ச்சியை கண்டிப்பாக அதிகப்படுத்தி ஹம்பையும் அதிகமாக்கும். ஆனால் மீன் வளரும்போது கண்டிப்பாக அந்த ஹை ப்ரோட்டீன் டயட்டை கொடுக்கக்கூடாது. இங்கே எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, மீன் வாங்கும்போது ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டை மீனோட ஹம்ப் பெருசாகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபுட்டு காலியானதுக்கப்புறம் திரும்ப அந்த கடையிலேயே போய் அதே ஃபுட்டையே மறுபடியும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, மீன் உடம்பில் சேரக்கூடிய அதிகப்படியான ப்ரோட்டீன், அதாவது புரதச்சத்து கொழுப்பாக மாறி ஃபிஷ்ஷோட ஹம்பு ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்கும். நாளடைவில் அந்த ஹம்புக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு ஹம்பு, ரெண்டு ஹம்பு, மூணு ஹம்புன்னு வளர்ந்து மீனோடைய அழகையே வந்து விகாரம் ஆகிரும். இதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற அந்த ஃப்ளவரான். அந்த ஃப்ளவரானுக்கு எத்தனை ஹம்பு ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து அதிகப்படியான புரதச்சத்து கொடுக்கறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு எப்படி ஃபுட்டு கொடுக்கணும்னு கிளியராக புரிஞ்சுருக்கும். அதாவது மீன் வளரக்கூடிய பருவத்தில் ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கணும். மீன் வளர்ந்ததுக்கப்புறம் ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுத்தீங்கன்னா, ஐனு தமிழில் ஒரு படம் வந்தது தெரியுமா, அதில் வரக்கூடிய வில்லன் மாதிரி உங்கள் ஃப்ளவரான் மாறிடும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஃப்ளவரானில் வளர்ந்த பருவம்னா என்ன, எந்த சைஸுக்கு அப்புறம் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுக்கக்கூடாது? பொதுவாக மீன் வாங்கி 1.5 வருஷம் ஆயிடுச்சுனாலே ஸ்டேப்பிள் டயட், அதாவது புரதச்சத்து கம்மியாகவும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ஸ்டேப்பிள் டயட் கொடுக்கும்போது மீன் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஸ்டேப்பிள் டயட்டோட விலையும் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட்டோட கண்டிப்பாக கம்மியாகவும் இருக்கும். அதுவும் மீனோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப துணை புரியும். இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ளவரான் ஃபிஷ் ஆரோக்கியமாக இருக்கணுமா, இல்லை ஐ படத்தில் வர வில்லன் மாதிரி உடம்பு ஃபுல்லாக கட்டி மாதிரி வந்து பார்க்குறதுக்கு விகாரமாக இருக்கணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம். பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷுக்கு ஹம்புக்கு ரிலேட்டடாக உள்ள இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோவை நான் மேலே காட்டியிருக்கேன், அதை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஹம்ப்னால் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த ஹம்பை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.